வணக்கம். அரியர் வைத்துள்ள கல்லூரி மாணவர்களுக்கு தேர்வை ரத்து செய்து தேர்ச்சி வழங்கும் தமிழக அரசின் முடிவை தொடரப்பட்ட வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வர உள்ளது. அரியர் மாணவர்களுக்கு தேர்ச்சி வழங்கும் தமிழக அரசின் உத்தரவை எதிர்த்து அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர்ந்திருந்தன. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் ஏஐசிடிஇ கவுன்சில் அரியர் தேர்வு ரத்து என்பது பல்கலைக்கழக மானிய குழு விதிகளுக்கு முரணான என்று தெரிவித்தது. தமிழக உயர்கல்வி செயலர் தாக்கல் செய்த மனுவில் கொரோனா பாதிப்பின் காரணமாக மாணவர்கள் சமுதாயமே மன உளைச்சல் உளவியல் ரீதியாக பாதிப்புகளுக்கு மாணவர்கள் ஆளாகினர் என தெரிவிக்கப்பட்டது. யுஜிசியின் விதிகளுக்கு முரணான எந்த உத்தரவும் இல்லை என்று தெரிவிக்க தமிழக உயர்கல்வித்துறை பல்கலைக்கழகங்களுக்கு அதிகாரத்தின் அடிப்படையில் இந்த தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டு இருப்பதால் வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டது. வழக்கு விசாரணையை காணொலி மூலமாக 200+ மேற்பட்ட மாணவர்கள், வழக்கறிஞர்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் பார்வையிட்டனர். அப்போது நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் அறிவுறுத்திய பின்னரும் மாணவர்களிடையே அமைதியின்மை காணப்பட்டதால் விசாரணையை நிறுத்தினர். இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு இன்று மீண்டும் பட்டியலிடப்பட்டுள்ளது. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டுநைட் ஃபோக்கஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.